வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சுவாமிஜி அவர்கள் இந்த பகுதியில் புராணங்களில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் பெரும்பாலும் கற்பனைகளே அப்படின்னு சொல்லி விவரிச்சிருக்காரு. எகெயின் எல்லாருமே வந்து திரும்பவும் புராணங்களில் வரதெல்லாம் என்ன கற்பனைன்னு சுவாமிஜி அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கான விஷயமாக பார்க்காமல் சுவாமிஜி அவர்களே சொல்கிறது போல் சாரை விட்டுட்டு சக்கையை பிடிக்காமல் மைய கருத்து சுவாமிஜி என்ன பாயிண்ட்டுக்கு வராரு, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத தெளிவாக அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா மிக நன்றாக நமக்கு புரிய வரும். புராணங்கள்லாம் கற்பனை கதைகளாக இருந்தாலும் கூட அதில் உள்ள மெயினான விஷயமான அறநெறிகளை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு கதைகளை தள்ளிவிடலாம் அப்படிங்கிறது தான் சுவாமிஜி அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். புராணங்களில் வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் பெரும்பாலும் கற்பனைகளே ஆகும். சரியான மொழியில் சொல்லப்போனால் பொய்க்கதைகள் தான் புராணங்கள் எனப்படுகின்றன. பக்தி நெறியின் அடிப்படையில் இவற்றை ஏற்றுக்கொள்வதா தள்ளிவிடுவதா என்ற குழப்பம் சிலருக்கு இருக்கலாம். எனினும் நாம் சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்வோமேயானால் நமக்கு மனநிறைவும் வாழ்வின் வளமும் லாபமாக அமையும். ஒரு சொல்லில் உள்ள உட்கருத்து எத்தகைய பயன் தரும் என்பதுதான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய தெளிவே தவிர அக்கருத்தை அறிவிக்கும் மற்ற எழுத்துக்களோ கவிகளோ முக்கியம் இல்லை. இந்த உண்மையை வள்ளுவர் ஒரு கவியின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இதனால் ஒரு பொய்யை கூட மெய்யை போல் நாம் அதனுடைய பயனறிந்து மதிப்பு கொள்ளலாம். இதுபோன்று பல இடங்களில் புராணங்கள் என்ற பெயரால் பொய்க்கதைகள் கூறப்படுகின்றன. அந்த கதைகளின் மைய கருத்தான அறநெறிகளை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டு கதைகளை தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லி எது நமக்கு முக்கியமான தேவையோ அந்த மெயினான பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு கதைகளில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கிவிடலாம் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.